வீட்டிற்கு கூட்டமாக வந்த நல்ல பாம்புகள், வீட்டின் உரிமையாளரை கதற வைத்த அந்த குட்டி பாம்புகள். ஸோ இந்த பாம்பு வந்து ஒரு பாம்பு அடிச்சிட்டாரு. ஸோ அடித்ததுனால வரிசையாக பாம்புகள், அதிகமான பாம்புகள் விரிவிட்டுக்கு வந்திருக்குது. உண்மையில் அந்த பாம்பு எதற்காக வந்தது, இது பாம்பு பிறந்து எவ்வளோ நாட்கள் இருக்கும். ஸோ அழகான ஒரு ரெஸ்கியூ வீடியோ, சூப்பராக அழகான குட்டி பாம்புகள், இந்த பாம்பு அழகாக ரெஸ்கியூ பண்ணுறத முழு வீடியோ பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். இந்த அனைத்து குட்டி பாம்புகளும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக் சகா. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல தகவல்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பாம்பு அடித்து கொண்ட உடனே கொண்டு ஒரு 5 நிமிஷங்களில் இங்கே பாம்புகள், அதிகமான பாம்புகள் வந்துருச்சு. குட்டி குட்டி பாம்பு ஏன் வந்துருக்குது? இந்த பாம்பை பார்த்த உடனே அவர் ஒரு ரொம்பையும் பதறிட்டார், ரொம்பையும் கண் கலங்கி பதறி அடித்து எனக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், இந்தமாரி ஒரு பாம்பு அடித்து கொண்டுட்டேப்பா, கொண்டு அதிகமான பாம்புகள் வந்துருக்குது, சீக்கிரம் வாங்க, ரெஸ்க்யூ பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை நம்ம காப்பாற்றுறதுக்காக நம்ம போகிறோம். அங்கே போய் பார்த்தா என்ன பாம்புனா, நல்ல பாம்பு, அதாவது இந்தியன் கோப்ரா. ஸோ இந்த பாம்பு தான் வந்து அதிகமாக இருக்குது, குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. குட்டிலேயும் அந்த பாம்பு அவ்வளோ அழகாக படம் எடுக்குது. குட்டி பாம்பு வந்து பயங்கர விஷம் இருக்கும், பெரிய பாம்புக்கு விஷம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ விஷமுள்ள பாம்புகள் நம்ம கடித்தாவே பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த பாம்பு எதற்காக இங்கே வந்துச்சு, உண்மையாலே பழிவாங்க வந்துச்சா இல்லை வேறு காரணம் இருக்கா அப்படின்ட்டு ரெஸ்க்யூ பண்ண பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. அதுபோல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் புதுப்பு தகவலை தினமும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுவதும் பாருங்க. இதனா இந்த குட்டி ரெண்டு குட்டியா, மூணு குட்டியா, குட்டி குட்டியா வந்திருக்கா? இந்த கல்லுக்குள்ள பாருங்க, இந்த கல்லுக்குள்ளா தவளைதான் இருக்கு. இருங்க, வேற குட்டி பார்க்கலாம். வேற எங்க பாத்தீங்க? இங்க மரத்து கீழே அந்த அம்மா வீட்டுக்குள்ள ரெண்டு போகுது தம்பி. வீட்டுக்குள்ள போகுதா? வீட்டுக்குள்ள போகுதா? அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள போயிருக்கா? ஆ சேச்சி, பாத்து பாத்து பாத்து. ஏய் சூப்பர். ஏய் பாப்பா, இது அபு, இது கம்பி ஏட்டுங்க, ரெண்டு இருக்கா? கம்பி கம்பி சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, எட்டு சீக்கிரம். இந்த கம்பி எடுத்துக்கணும் அப்படியே. நல்ல பாம்பு குட்டிண்ணா. ஆமாம், நல்லா குட்டி. இந்த அந்த கம்பி வெளியே அப்படியே வெளியே எடுத்துங்க. மேல குட்டி பார்த்து 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 கம்பி பிடிச்சிடாத, பார்த்து பிடிச்சிடும், பிடிச்சிடலாம், நல்லா இருக்குது. ஒரே இடத்துல கொஞ்சம் பார்த்து போடலாம். ஆ இங்கே ரெண்டு குட்டி இருக்குது, நீங்கள் ரெண்டு குட்டியே பார்த்தீங்களா? முத பாப்பா, பாப்பா பிடிச்சி சின்ன பேக் கொடுங்க. சின்ன குட்டி வந்து நல்ல பாம்பு குட்டி. ஆ இரு 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 இரு. இல்லை இல்லை, அது குட்டி போடல, அது முட்டை. என்னடா இது, கம்பி மேல போட்ட பயம் பாத்து எங்க இருக்கு? இந்த இரு வந்து வந்து உள்ள போட்டு உள்ள போட்டு உள்ள போட்டு உள்ள போ உள்ள போ உள்ள போ பேக் பேக் தூக்க 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 அப்படி பிடிச்சுக்கோங்க. வேற எங்க இருக்குது? இல்ல அதை பிடிச்சுக்க, வேற எங்க இருக்கு? உள்ள உள்ள இருக்குல்ல, இந்த வழியில இதே எடுத்துக்கோ, இதே எடுத்துக்கோ, இங்க வா. கொட்டி வச்சுக்கல கேப்பலாம் பண்ணுறீங்க, எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இது போ 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 போ, உனக்காக வச்சு பைய வச்சுருக்கு. ஆ ஓகே, போயிடுச்சு. ரெண்டாவது குட்டி, டூ குட்டி. ஆ அடுத்து போங்க, நீங்கள் அப்படி மேலே வச்சுக்கோங்க, மேலே வராது, அதில் அப்படியே வச்சுக்க, மேலே அப்படி வராது. பக்கத்து விட்லீங்களா? உள்ள இருக்கீங்களா? இந்த வந்து இந்த வரேன் வரேன், வெளியில் போற பைப்பா, அது வெளியில் ஓடிக்கலாம்டா. அது எவ்வளவு போயிடுச்சு?
வெளிய போங்க ஒரு ஆளு போயிடுச்சு சீக்கிரம் நான் இங்க இருக்கு இருக்கா மேல இருக்கா அபு வாங்க எங்க வர்க்க அபு தர குடுங்க அந்த செல்லியா கண்டுச்சாப்ல நான் சொன்னேல மரத்துல இருக்குன்னு சொன்னனால சோ கோபுரா எங்க வாங்க ஏ செம் அதா நீங்க பாத்தீங்க கரெக்ட்டா இங்க புடிச்சாச்சு அப்படி அவ்வளவுதான் படம் எடுத்து அனிக்குதே இது நாலாவது குட்டியா அது இல்ல இல்ல படம் எடுக்கல அது பயந்து தான் அப்படி உட்கார்ந்திருக்கல சூப்பரா உள்ள உட்கார்ந்திருக்க அழகா தண்ணிச்சாரடா நல்ல பாம்பு ஆமா நல்ல பாம்பு கம்பிட்டுவாங்களே இல்ல இல்ல அது முட்டை வச்சுட்டு போயிருமே கம்பி எடுங்களா அந்த பேக் 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 எடுங்க முட்டை வச்சு போயிடும் அது ஒன்னு ஒன்னா பொறிஞ்சு வந்துருக்கு இப்பதான் பொறிஞ்சு வெளியே வருது ஆமா எடுத்துடுவா சரி எடுத்து விடுறேன் பிடிச்சுங்க கையில் தொட வேணாம் ஏன்னா இது மாதிரி குட்டி பாம்புலாம் வந்து விசப்பாம்புகள் வந்து பற்களோட தான் இருக்கும் அழகா இறங்குது இது அதுவும் இறங்கி வரும் டிஸ்டர்ப் பண்ணுவா கம்பி நம்ம கனமான கம்பியா அந்த கம்பி பட்டாலே பாம்பு இறந்துடும் வீடு தாங்காது இப்போதான் பிறந்துருக்குது தோல் வரப்பதான் உரிச்சிக்குது ஆமாண்ணா ரொம்ப மறைவிட்டா இருக்கு பாம்பு ஓ ஒரு எவ்வளோ அழகா மரம் பாம்பு மரம் இருக்குது கையிலும் தொட முடியாது அதாவது இப்போ டார்ச் யூஸ் பண்ற அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்து கையில் தொடையக்கூடாது ஏன்னா எப்போ கடிக்கும்னு சொல்ல முடியாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் மெதுவாக ரிஸ்க் பண்ணலாம் எடுத்துக்கிறேன் ஸோ பிறந்த குட்டி எப்படி அழகாக மரத்தில் ஏது பாருங்க ஏற்கனவே மூன்று குட்டி பிடிச்சிருக்கோம் அது பாரு எப்படி மரத்துல உட்காந்துருக்கேன்னு மரத்துல ஏறு மாட்டு கீழே தட்டாலும் பாவம் கீழே உடஞ்சுனா கையை இது உடஞ்சிரும் இதுல குட்டியே படம் எடுக்கும் அவ்வளவு பேச்சு தூக்க தூங்க போயிச்சு போய் தூக்க தூக்குங்க தூக்குங்க இந்த ரைட்டை தொலை பார்ப்போம் திரும்பி இந்த பார்ப்போம் அடுத்த அடுத்த ரவுண்டு பார்ப்போம் இந்த ரவுண்டு இல்லை இல்லை அது வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரிலாம் குட்டி முட்டை போடாதுனட்டு வெளியில் ஏதாவது மணல் பகுதியில் முட்டை போட்டிருக்கோம் அது அப்படியே செவரோரமே வரும் ஏன்னா மற்ற பாம்பு வச்சுக்க டக்கு டக்குன்னு பிடிச்சி போட்டலாம் சரிங்களா எத்தனை நேரம் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது
ஆமா இட் நேரம்ல பகல் நேரம் கட்டா பிடிச்சலாம் இருக்கு. நீங்க இல்ல சிக்கல அது கல் இடத்துல மாட்டி நிக்க வர ஏன்னா அடிச்சு கொடுத்துருக்கா என்ன கூப்பிட்டுருக்கீங்க குட்டி அடுத்து பார்க்கலாம்னா இருங்க நான் சொல்ல சொல்ல சொல்லவும் தூக்குங்க இது இறங்கி போய் நான் பாத்துக்கிறேன் பாத்தியா ஃபர்ஸ்ட் அதான் அதை எடுத்துட்டு அதான் இங்க வந்துச்சு தூக்குங்க அப்படியே தூக்குங்க அப்படியே இன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால போட்டுலாமா ஆறாவது குட்டியா ஆறாவது குட்டி ஆமா மொத்தம் ஆறு குட்டி பாத்து 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 அவசரமா முடிக்க முன்னாடி ஆ அப்படியே அப்படிங்க
தெங்கோ சட்டா எவ்வாறு இங்கேருந்தா வந்திருக்கு பாம்பு இங்கேருந்தா வந்திருக்குற இந்த இங்கோ சட்டை இருக்குதா இங்கேயோ சட்டை இருக்குது இந்த இங்கேயோ சட்டை இருக்குது இங்கேயோ சட்டை இருக்குது இங்கேருந்தா வெளியே வந்திருக்கு அதிகமாக ரெண்டு 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 சாக்கு தூக்கும் இந்த மூட்டை தூக்கும் இந்த இங்கேயோ சட்டைக்கு பாருங்க இங்கே சட்டை இருக்கா குட்டி போட்டது இங்கே தான் இங்கே தான் போட்டிருக்கு குட்டி போல முட்டைங்கிட்டா எங்க வச்சிருக்கீங்க இந்த குட்டி பாம்பு அனைத்தும் அழகாக சூப்பராக ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாம்பு வந்து இவரை பழிவாங்க வரலை. வீட்டுக்கு அருகில் இவர் தன் தாய் வந்து முட்டை விட்டு போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு குஞ்சுகளாக பொறிஞ்சு வந்திருக்குது. வழித்தவறி இந்தமாரியாக வந்து வீட்டு பக்கத்தில் வந்துருச்சு. இதுதான் உண்மை காரணம். எந்த ஒரு பாம்பும் பழி வாங்காது. இந்த பாம்பு வந்து கையில் தொடையக்கூடாது. ஏன்னா குட்டி பாம்புக்கும் கண்டிப்பாக விஷம் இருக்கும். இந்த பாம்புகள் வந்து பால் விட்டுன்னு கிடையாது. அதனால் வந்து வேட்டையாடி உணவாக உண்ணக்கூடிய பாம்புகள் இது. அதனால் வந்து பிறக்கும் போதே பற்களோடு தான் பிறக்கும். ஸோ அருமையான ரெஸ்கியூ. இந்த ரெஸ்கியூ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் அருமையான ரெஸ்கியூவில் சந்திப்போம். நன்றி.